எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று மீடியா மூலமாக என் மேலே ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மீடியா மூலமாக தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கூட கண்டிப்பாக அது பொய் புகாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் நிறைய பேர் கேட்கும்போது கூட இல்லைங்க அது பொய் புகாராக இருக்கும்னு பதிலளிச்சிருக்கேன், அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காலையிலேருந்து தொடர்ந்து எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்து இல்லை இது உண்மைன்னு சொல்கிறாங்க உண்மைன்னு சொல்கிறாங்கன்னு எல்லோரும் கேட்கும்போது என்னோடய அட்வொகேட்டை கிண்டி ஸ்டேஷனுக்கு அனுப்பி விசாரிக்க சொன்னோம். விசாரிக்க சொன்னது பட்சத்தில் ஆமாம் இந்த மாதிரி ஒரு புகார் வந்து விஜய் டிவி நிர்வாகம் உங்கள் மேலே கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸ்டேஷனில் இருக்கவங்க என் அட்வொகேட் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இது முற்றிலுமாக ஒரு பொய் புகார். ஏன் இதை நான் பொய் புகார் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த புகார் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து உங்களுக்கான பேமெண்ட் எல்லா விஷயத்தையும் நாங்கள் சீக்கிரமே செட்டில் பண்ணிடுறோம், இன்வாய்ஸ் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் கணவர் மூலமாக சேனலுக்கு போயிட்டு இன்வாய்ஸ் கொடுத்துட்டு நாங்கள் வந்தாச்சு, அவங்களும் ரிசீவ்டு சீக்கிரமாக உங்கள் அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு புகாரை ஏன் கொடுத்தாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு நிச்சயமாக தெரியலைங்க. இன்னொரு விஷயம், கடந்த 10 வருட காலமாக நான் சினிமா துறையில் இருக்கேன், சின்ன திரையிலும் நான் மெம்பராக இருக்கேன், வெள்ளித்திரையிலும் நான் மெம்பராக இருக்கேன். எந்த காரணத்துலையும் யார் மேலேயும் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததில்லை, என் மேலேயும் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட வந்ததே இல்லை. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில் தான் இதை சொல்கிறேன். இந்த புகார் தெரிஞ்சதுக்கப்புறமா நான் நிர்வாகத்தை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணால் எந்த தொடர்பும் என்னால் கொள்ள முடியல. அதனால் இப்போது இந்த சூழ்நிலையில் உங்களை கூப்பிட்டு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இது மூலமாக, இந்த பொய் புகார் மூலமாக என்னோடய பேர் வந்து தவறான முறையில் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இப்போ இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன். அதுக்கு தான் சார் அந்த ஆன்சரை சொல்லியிருக்கேன். நம்ம நிகழ்வை தொகை இருக்குது அப்படிங்கிற போது தான் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? சொல்லிவிட்டு நம்ம இன்வாய்ஸும் கொடுத்துட்டோம், அதை அக்செப்டும் பண்ணிட்டாங்க. இந்த டேட்டில் நமக்கு பேமெண்ட்டும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் ஏன் இந்த புகாரை கொடுத்தாங்கங்கிறது எனக்கே க்வெஸ்டின் மார்க் தான். அதனால தான் இதை போய் புகார்னு சொல்றேன். இல்ல, அத முடிச்சிட்டு அவங்க முதல்ல சொல்லி முடிச்சோம், அதுக்கு அப்புறம் உங்களுக்கு क्वेश्चन கேளு. அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். முடிச்சிட்டீங்களா? அதனால நீங்க சொல்ல வேண்டியது. எதனால நீங்க இது சந்தேகப்படுறீங்களா? எதனால இந்த புகார் கொடுத்துருப்பாங்கன்னு? எனக்கு தெரியலங்க. இதை வந்து விஜய் டிவி நிர்வாகமும் பிக்பாஸை தொகுத்து வழங்குற கமல் சாரும் தான் பேசி சுமூகமான ஒரு முடிவை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கே இது வரைக்கும் அது க்வெஸ்டின் மார்க் தான், ஏன்னு தெரியல. அதுக்காக தான் நான் சொன்னேன் முதல்ல இன்வாய்ஸ்ல. அவங்க சொல்ற மாதிரி டீனாங்கற உங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமா ஏதோ மெசேஜ் அனுப்புனீங்களா? நிறைய மெசேஜ் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் நாங்கள் மாற்றி மாற்றி தான் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது இல்லையா? இல்லை, கொடுக்கலன்னு சம்மதிச்சிட்டாங்க. கொடுக்குறோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு, உடம்பு உங்களுக்கு சரியில்லைன்னு கொடுக்க சம்மதிச்சிட்டாங்க. சம்மதிச்சுதான் நம்ம இன்வாய்ஸ் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறமா ஏன் இப்படி பண்ணாங்கிறதா எங்களுக்கே கேள்வி. நான் நம்பலை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது கூட எனக்கு இந்த லீகலாக எந்த காலும் வரலங்க, கண்டிப்பாக இது பொய்யா தான் இருக்கும், நிறைய பொய்யான நியூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லிட்டு நேற்று இந்த விஷயத்தை விட்டுட்டேன். காலையிலும் மறுபடியும் நம்ம நண்பர்கள் எல்லாம் கால் பண்ணி கேட்கும்போது தான் நான் அட்வொகேட் கிட்ட சொல்கிறேன், சார் போய் கொஞ்சம் கிண்டி ஸ்டேஷனில் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் போய் பார்க்குறாரு, ஆமாம் அது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் தெரியப்படுத்திக்கிறேன். வெளியே வந்ததுக்கப்புறமா எவ்வளோ மன அழுத்தம் இருந்திருக்கோம், எவ்வளோ ஒரு கவலைக்குள்ளாக எங்கள் குடும்பம் ஆயிருக்கும்னு தெரியும். அந்த கவலையிலேருந்து கொஞ்சமாவது என்னை மீட்டு கொண்டு வந்தது நம்மளுடைய ப்ரெஸ், மீடியா, அதுக்கப்புறம் வந்து இணையதளம், இந்த மாதிரியான நண்பர்கள், அதை விட பொதுமக்கள் நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு ஊக்கப்படுத்தின காரணமாக தான் எங்கள் குடும்பம் இன்றைக்கி ஓரளவுக்கு நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். அதுக்காக என் குடும்பத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இந்த மாதிரி என்ன செயல்பட வச்சுட்டு அவங்க ஏன் இந்த புகாரை கொடுத்தாங்கிறது தான் எனக்கே க்வெஸ்டின் மார்க். இப்போ வரைக்கும் நான் வெளியே போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துக்கல, அவங்களோட ட்ரீட்மெண்ட்டில் தான் நான் இருக்கேன், என் டாக்டரை வர வச்சு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்களோட கண்டிஷன் கீழே நான் எதுவும் சொல்ல முடியாது. இல்லை, இதுக்கு கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் வைப்பாங்க, அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க, அது சம்பந்தமாக பேசுவோம். இது வந்து புகார் குறித்ததுக்கு உண்டான இந்த புகார் வந்து நீங்க போய் புகார்னு சொல்றீங்களே, இந்த காரணமும் இல்லாம கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிறதுக்காக ஒரு புகார் கொடுத்துட்டாங்க. அதையும் அவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும். ஏன்னா நான் ஒரே ஒரு சிங்கிள் நபர், ஓகேங்களா? ஏன் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நீங்க உள்ள பங்கேற்று வந்திருக்கீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வெளியே இருந்தா, ஆமா ஆமா சார். இது போல டிஆர்பிக்காக அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க எதுவும் பண்றாங்களா? அந்த அதுக்காக தான் இது மாதிரி போய் புகாரும் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா?
அதுதான் எனக்கே தெரியலன்னு சொல்கிறேனே. ஏன்னா நான் ஒரே ஒரு நபர், எனக்கு வந்து அந்த நிர்வாகம் ஏன் இப்படி பண்ணிச்சுங்கிறது எனக்கே ஒரு க்வெஸ்சன் மார்க். எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல, நான் பிளாங்காக தான் இருக்கேன், இன்னமும் அதிர்ச்சியில் தான் இருக்கேன். இந்த மாதிரி சொல்லுங்கள் சார், பாதுகாப்பு கேட்டு கேட்டேன் காவல் நிலையத்தில் புகார் நேரத்தை கொடுத்துருக்கோம். இல்லை சார், அதை பற்றி எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. முன்னாடியே நான் சொல்லிட்டேன், அவங்க அதை பற்றி எதையுமே சொல்கிறதுக்கு அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே தான் நான் இருக்கேன். இன்னமும் நிர்வாகத்தை ரொம்ப மதிக்கிறேன், ஓகேங்களா. ஒரு இன்டர்வியூ அவங்களே அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் அப்போ கொடுக்குறேன். இப்போதைக்கு என் மேலே இருந்த அந்த புகார் வந்து பொய் புகார் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ அதுக்கு தான் பதில் சொன்னேன் சார், அதுக்கு தான் பதில் சொல்லிட்டேன் சார். அதுதான் சார், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலைங்கிறது தான் நான் சொல்கிறேன் இந்த பொய் புகார். ஏன்னா முன்னாடி நமக்கு கொடுங்க நாங்கள் பேமெண்ட் தரோம்னு இன்வாய்ஸ் வாங்கினதுக்கப்புறமா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதால் தான் அது முற்றிலும் தவறான ஒரு விஷயமே. இப்போ தரமாட்டேன் அப்படி இப்படின்னு அவங்க ஏதாவது ஸ்ட்ரகிள் பண்ணி இன்வாய்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இந்த புகாருக்கு நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கலாம். பட் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. எப்பயுமே வந்து போன்லயும் வாய்ஸ் மெசேஜ்லயும் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். புகார் சம்பந்தமா எந்த ஒரு இதுவும் நான் பேசலங்க. இப்போ இந்த புகார் வந்ததுக்கு அப்புறமா நான் யாருக்குமே, நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணீங்க நிறைய நண்பர்கள், உங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியல சார் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நான் வந்து சேனலில் தான் முதல்ல கேட்டேன். அட்வொகேட்டுக்கும் என் ஹஸ்பண்டுக்கு கூட கால் பண்ணல. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கேன்னு கால் பண்ணலாம், தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணா கிடைக்கல. அப்படியே அது எது எந்த நம்பருமே கிடைக்கலன்ற பட்சத்தில் தான் சரி இப்படியே இருந்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, நாமளும் நம்ம தரப்பில் தெரிவிக்கணும். ஏன்னா இது மூலமாக நமக்கு இருக்க ஒரு நல்ல பேர் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அமைதியாகவே இருக்கிறதும் ஒரு மைனஸ் தானுன்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்டர்வியூ. இல்லை அந்த மாதிரி இல்லை, நான் என்ன சொல்லுன்னா அதை பற்றியே நம்ம இப்போதைக்கு பேச வேண்டாமே. இல்லை அதை பற்றி நான் இப்போ எதுவுமே பேச விரும்பலை சார், தயவுசெய்து மறுபடியும் மறுபடியும் என்னோட நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கிறதா தான். இப்போதைக்கு அதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம். இதுக்காக கண்டிப்பாக ஒரு ப்ரெஸ் மீட் அவங்களே அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் கொஞ்சம் சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணுங்க, எல்லாரோட குவஸ்டின் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அரேஞ்ச் பண்ணாங்கன்னா உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன். அது வரைக்கும் அப்படியே விஜய் டிவி கிட்ட கேட்டீங்கன்னா எல்லா உண்மையும் தெரிய வரும். இல்லை என்கிட்ட கேட்கறத விட அவங்க கிட்ட கேட்டாதான் உங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். இல்லை சார், நாங்கள் தான் இப்போ அவங்கள விசாரிச்சோம், அவங்க ஸ்டேஷனில் போய் நாங்கள் தான் கேட்டோம். என்னோட அட்வொகேட் அனுப்பி இது உண்மையா அப்படிங்கிறத நாங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் ஆமாம் இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் என்ன சொல்லணும்னா விஜய் டிவி நிர்வாகமும் அதை தொகுத்து வழங்குற நம்ம கமல் சாரும் தான் இது இது ஒரு சுமூகமான ஒரு தீர்வை கொண்டு வரணுங்கிறது தான் எங்கள் தரப்பில் இருக்க ஒரு கருத்து. கட்டாயம் இருக்கும்ல சார், எல்லாருக்கிட்டையும் ஜென்ரலாகவே உங்கள் எல்லாருக்கிட்டே நான் எப்படி பழகுவேன் எப்படி பேசுவேன் தெரியும். ஸோ உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக நிதானமாக நான் பதிலளிப்பேன். அந்த இன்டர்வியூவை அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதுவாயில் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அது சாரி சார், என்னை பற்றி கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்ல முடியும், அடுத்தவங்களோட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது இல்லையா. சொல்லுங்கள் சார். ஆமாங்க சார், நம்ம இன்வாய்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லை, இந்த கேஸ் கொடுக்கறதுக்கு கூட இன்வாய்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஆமாம் கால்ஸ் எதுவுமே எடுக்கலை சார், எந்த கால்ஸுமே எடுக்கலை.
இன்னமும் நம்புறேன் சார். சார் நம்பிக்கை தான் வாழ்க்கை. இன்னமும் நான் நம்புறேன். அவங்கள மீறி நான் எந்த ஒரு செயலும் நான் இன்னமும் செய்யலை, செய்யக்கூடாதுன்னு நான் இருக்கேன். ஓகேங்களா? இன்னமும் அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே தான் நான் இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் ஹாஸ்பிட்டல் கூட போகல. அவங்க அனுப்புகிற டாக்டர் இல்லைனா எங்களோட டாக்டர் வச்சு வீட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அங்கே வந்ததுக்கப்புறம் இறங்கி வந்திருக்கேன்னா இதான் முதல் முறையாக இங்கே இறங்கி வந்து நின்று உங்ககிட்ட பேசுகிறேன். இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் அவங்க அவங்க பார்த்துக்கும் போது நம்ம எப்படி போகிறதுங்கிறதுக்காக அவங்க தான் பார்த்துக்கிறாங்களே. அவங்கள பார்த்துக்கிறாங்க. மனதளவு கஷ்டத்தில் தானே இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு நியூஸும் வர எத்தனை கால்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை கால்ஸ் அட்டன் பண்ணோம், அதுலேயும் நான் வந்து கால்ஸ் அட்டன் பண்ணுற ஒரு கேரக்டர் எல்லாருமே. சரிங்களா சார்? நன்றி. இப்போ சொல்ல இப்போ சொல்லுமா பிக் பாஸ் உள்ள இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயம். மனிதாபிமானத்தையும் மனித நேயத்தையும் எப்பவுமே காப்பாத்துங்க. ஓகே, ஒரு ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா மக்களுக்கு இல்லை, ஜென்ரலாகவே ஒரு விஷயத்தை வந்து இது தவறு இது ரைட்டுன்னு சொன்னீங்கன்னா அதே ஸ்டாண்டில் இருங்க. கூட்டணி அதிகமாக இருக்குன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் சாயாமல் இருந்தால் சந்தோஷமா இருக்கு. ஆல்ரெடி நான் அந்த டெலிகாஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன் அண்ணே, யார் ஜெயிக்கணும்னு விருப்பப்படுறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த யார் ஜெயிப்பாங்கிறது தெரியல, இவங்க ஜெயிச்சா நல்லாயிருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக சார், எவ்வளோ மன உளைச்சலுக்கு எவ்வளோ மன வருத்தத்துக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்கல்ல. இல்லை வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி ஒரு சப்போர்ட் இருக்குங்கிறதே எனக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் உள்ளே இருக்கும்போது அதுதான் உண்மை. மறுபடியும் தெரிவிக்க விரும்புறேன், நண்பர்களோ தொலைக்காட்சி ஊடகங்களோ எதையுமே வெளியிட்டது இல்லை. இது வரைக்கும் என்ன ஊக்கப்படுத்திருக்கீங்க. நானும் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்ல, ஊக்கப்படுத்திருக்கீங்க. ஆனா பொதுமக்கள் கிட்ட இருந்து இவ்வளவு ஒரு ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறது முதல் முறையா எனக்கு தெரிய வந்தோடனே என் குடும்பமும் நானும் மிகப்பெரிய மன சந்தோஷத்தில் இருக்கும். என்னதான் மன வருத்தம் இருந்தாலும் அதை தாண்டின ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் கொடுத்தது எல்லாமே நீங்கள் தான். உங்களுக்கு மறுபடியும் எங்களுடைய குடும்பத்து சார்பாகவும் என் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சிருக்கேன். நன்றி சார். நன்றி.